கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜி ஸ்கொயர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தற்பொழுது கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் கட்டிடத்தில் இயங்கி வரக்கூடிய ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் மூன்று வாகனங்களில் வந்துள்ள 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவானது பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தாமலும் ஆர்வம் செலுத்தாமலும் முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய உறவினர்களின் சொத்துக்களை உயர்த்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, மிக குறைந்த காலகட்டம் வெறும் 2 வருடங்கள் நிறைவடையும் முன்பாகவே ஜி ஸ்கொயர் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் தமிழகம் முழுவதுமே முக்கிய நகரங்களில் வீட்டு மனைகளை விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் பல்வேறு முறைகேடுகள் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், தற்பொழுது வீட்டு மனைகளாக பிரிக்கப்படும் பொழுது டிடிசிபி அப்ரூவல் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் ஒவ்வொருவரும் அவர்களிடம் வைத்துள்ள அந்த நிலத்தை வீட்டு மனைகளை டிடிசிபி அப்ரூவலுக்காக அனுமதி பெறுவதற்காக போராடி வருகிறார்கள். அவ்வளவு எளிதில் வந்து எந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினாலும் அந்த ஒரு அனுமதியை பெற்று அவர்களால் தொழில் செய்ய முடியவில்லை. காரணம், முக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் ஜி ஸ்கொயர் நிறுவனமானது கைப்பற்றியது மட்டுமல்லாமல் பிறருடைய இடங்களையும் கைப்பற்றி இவர்கள் அதனுடைய அனுமதியை உடனடி எவ்வளவு வேகமாக அந்த அனுமதி இவர்களுக்கு மட்டும் கிடைக்கின்றது என்பது கூட மிகப்பெரிய ஒரு மர்மமாகவும் ஒரு ரகசியமாகவும் இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது உமேஷ். அப்படி அனைத்து முறைகேடுகளிலும் ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுமான ஒரு நிறுவனம் தான் ஜி ஸ்கொயர் நிறுவனம். தற்பொழுது 2 வருடங்கள் ஆவதற்கு முன்பாகவே ஒரு அரசின் ஆதரவு பெற்ற ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது என்றால் இது வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தமிழகமும் தமிழக மக்களும் இருக்கின்றார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது உமேஷ். இந்த நிலைமையானது தொடர்ந்து இதுபோல் ஒவ்வொரு துறையிலும் தற்பொழுது திமுகவினுடைய ஊழலானது வெளிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது முதற்கட்ட சோதனை என்று கூறலாம். தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கோவையில் உள்ள அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் கோவையில் உள்ள முக்கிய மையப்பகுதியான சிங்கநல்லூர் பேருந்து நிறுத்தத்தின் அருகிலேயே வீட்டு மனைகளை பிரித்துள்ளார்கள். அதுபோல் எல்என்டி பைபாஸ் சாலை அருகேவும் வீட்டு மனைகளை பிரித்து விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கூட கோவையில் எழுந்துள்ளது என்பதையும் தற்பொழுது பதிவு செய்ய விரும்புகிறேன் உமேஷ். அதாவது, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒருங்கிணைந்த வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை மிக சிறப்பாக திட்டமிட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக அதிவேகமாக பணிகள் நடந்து வந்து கொண்டிருந்த நிலையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்காக மட்டுமே அந்த பணிகளை முழுமையாக கைவிடப்பட்டு அவர்கள் எங்கெல்லாம் நிலம் அமைத்துள்ளார்களோ வீட்டு மனை பிரித்துள்ளார்களோ அதற்கு அருகில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தையும் அரசின் பணத்தையும் விரயம் செய்யும் அளவிற்கு திமுக அரசு ஒரு நிறுவனத்திற்காக துணிந்துள்ளது என்றால் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கும் ஆளும் திமுக அரசிற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதை விரைவில் வருமான வரித்துறை அம்பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம் உமேஷ். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.